வாழ்க்கை முழுவதுமே பணத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இல்லாமல் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக இந்த உலகத்தை ரசிக்கவும், புது இடங்களுக்கு பயணிக்கவும், புது அனுபவங்களை கற்றுக்கவும், பல விஷயங்களை செஞ்சு பழகவும் நாங்கள் ஆசைப்பட்டோம். வாழ்க்கைக்கு தேவையான புது விஷயங்களை எப்படி கற்றுக்கிறோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெனாட்டா இட்லி செய்கிற மாதிரி பல முறை வீடியோக்கள் போட்டிருக்காங்க. அதில் ஒரு வீடியோவுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க, நீங்கள் இட்லி வந்து வெறும தட்டில் ஊற்றாமல் அது துணி போட்டு ஊற்றுனீங்கன்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒவ்வொரு பேட்ச் நீங்கள் ஊற்றும்போதும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் ரெனாட்டாவுக்கு ரொம்ப நாளாகவே தையல் மிஷினில் தையல் அடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு, அது கற்றுக்கணும், நம்மளோட துணிகளை நம்மளே தச்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருந்துச்சு. ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க தையல் மிஷின் வாங்கிக்கிட்டுன்னு சொல்லிட்டு. நான் தான் வந்து அது வந்து பார்த்துக்கலாம், கொஞ்சம் நாள் கழிச்சு பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன். எங்கள் அம்மா இந்த பொங்கலுக்கு தையல் மிஷின் கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க ரெனாட்டாக்கு. சரி, இதுதான் வந்து டைம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெனாட்டா வந்து ஃபஸ்ட்டு என்ன தைக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருப்போம், இட்லி கிளாத்தே நம்ம தைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் வந்து இட்லி கிளாத் தைச்சோம். அது தைக்கும்போது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் அது எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ ஃபன் கொண்டு வந்துச்சு அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இட்லியை டைரெக்டாக தட்டில் ஊற்றுனதுனால எவ்வளோ வேஸ்ட் ஆகுது, துணியில் போட்டு ஊற்றுனா எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்றது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவில் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு பேட்ச், செகண்ட் பேட்ச், மூணாவது பேட்ச் எல்லாம் ஊற்றும்போது நிறைய இட்லி மாவு வந்து தட்டில் போய் ஒட்டிக்குது, அது க்ளீன் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்குது, அது காஞ்சிருச்சுனா அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அம்மா சென்னையிலேருந்து இந்த மெஷினை வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஃபுல்லாகவே வந்து பாக்ஸில் நல்லா பேக் ஆகிருந்துச்சு, அதை எடுத்து அன்பேக் பண்ணி அசம்பிள் பண்ணி அது வைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஈவினிங் ஆகிடுச்சு. அது பொங்கலை போய் பண்ணி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கிழிஞ்ச துணிங்க அது மட்டும் தைச்சிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி துணி ப்ராஜெக்டை இதை வச்சு தான் பண்ண போகிறோம். இந்த மெஷின் புதுசாக இருந்ததுனால ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அந்த மிதிக்கிறதுக்கு எல்லாமே. ரெனாட்டா இன்னுமே கஷ்டப்பட்டாங்க. முதல் முறையாக மெஷின் யூஸ் பண்ணுறதுனால நிறைய தப்புகள் பண்ணோம், நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம், நிறைய விஷயங்கள் இன்னமும் கற்றுக்குறோம். எப்பவும் போலவே நாங்கள் எது செஞ்சாலும் குழந்தைங்களோட சேர்ந்து செய்கிறோம், அதனால் குழந்தைங்களும் நிறைய விஷயங்கள் கற்றுக்குறாங்க. இட்லி தட்டுக்கு எப்படி துணி அளக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து கற்றுக்கிட்டு வீடியோ பார்த்துட்டு அவங்க வந்து செய்கிறாங்க. யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு குழந்தைங்க அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்து அவங்க வந்து அழகாக கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. முத முறை பண்ணுறாங்க, அதனால் வந்து கண்டிப்பாக வந்து தவறுகள் இருக்க தான் செய்யும். அதனால் வந்து நாங்கள் வந்து அதை பெருசாக எடுத்துக்கல, சரி அவங்க தப்பு பண்ணியே கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். இதில் ஒரு தப்பு இருக்குது, அது என்னன்னு இப்போ பார்க்க போகிறீங்க. நடுப்புள்ளி மாற்றி வச்சு கட் பண்ணதுனால இது வந்து ஒரு வித்தியாசமாக வந்துடுச்சு. ஃபஸ்ட் அட்டம்ப்ட் ஃபெயிலியர் ஆனதுனால செகண்ட் அட்டம்ப்ட் ரெனாட்டா அதே போல் மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணி அவங்க இட்லி கிளாத் எப்படி கட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த வாட்டி எதனால் லாஸ்ட் டைம் பிரச்சனை ஆச்சு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு சென்டர் பாயிண்ட் தப்பாக வச்சோம் அப்படின்றதுனால ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. இந்த வாட்டி அந்த சென்டர் பாயிண்ட்டை கரெக்டாக வச்சு கட் பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். குழந்தைகள் நம்ம செய்கிற எல்லா வேலைகளையும் அவங்களும் செய்யணும்னு ஆசைப்பட்றாங்க. ஒரு சில நேரத்தில் வந்து இது உனக்கு தெரியாது, இது சின்ன வயசு உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள வந்து தட்டி கழிச்சிடும். ஆனால் பொறுமையாக உட்காந்து சொல்லி கொடுத்தோன்னா அவங்க வந்து இண்டிபெண்ட்டாக சுயசார்பாக வாழறதுக்கு நம்ம வந்து வழிவகை ஈஸியாகவே பண்ணி தரலாம். சின்னதாக இருக்கும்போதே நம்ம இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க சின்ன சின்ன தப்புகள் பண்ணாலும் அதை வந்து நம்ம வந்து பெருசாக காட்டாமல் நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக பேசி எடுத்தோம்னா குழந்தைங்க நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது. ரெனாட்டோவோட பாட்டி இந்த மாதிரி தையல் மிஷினை வச்சு துணி தச்ச ஞாபகங்கள் இருக்கிறதா ரெனாட்டா சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க வளர்ந்தப்போ அதெல்லாமே வந்து தூக்கி போட்டுட்டு எல்லாமே வந்து ரெடிமேட் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க கிளாத்து. அந்த கலாச்சாரம் வந்ததுனால வந்து தையல் மிஷினே யூஸ் இல்லாமல் போச்சு. ஏதாவது ஒன்று சின்னதாக கிழிஞ்சாலும் அதை எடுத்து போட்டு புதுசாக ரெடிமேட் துணியை வாங்கிக்கிறது வாடிக்கை ஆயிடுச்சு. இப்போது இவங்களுக்கு இதை செய்யும்போது பழைய ஞாபகங்கள் எல்லாமே வருது.
யூடியூப் வீடியோஸும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸும் பார்த்து அவங்க வந்து தையல் அடிக்க கற்றுக்குறாங்க. ஸோ இந்த துணி வந்து ரொம்ப சிம்பிள் தான், ரெண்டு கிளாத்தை வந்து ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஓரம் சுற்றி தையல் அடிச்சுட்டு நடுவில் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் துணி வச்சு சின்னதாக தையல் அடிச்சுக்கிறாங்க. அது தையல் அடிச்சுட்டு நடுவில் வந்து ஒரு எக்ஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த ஓட்டை வழியாக அந்த ஸ்கொயர் துணியை பிடிச்சி இந்த பக்கம் இழுக்கிறாங்க. இந்த பக்கம் இழுத்து அதை அந்த பக்கமாக வச்சு தையல் அடிச்சிட்டாங்கன்னா அழகாக அந்த ஸ்கொயர் ஷேப் வந்து நடுவில் ஓட்டை வந்துடுது. அதை எடுத்து நம்ம இட்லி தட்டில் மேலே வச்சுட்டு நம்ம வந்து இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஒரு வழியாக இட்லி துணி தச்சு முடித்தாச்சு. அதை ஈரமாக நினச்சிட்டு தட்டில் வச்சு இட்லி ஊற்றி ட்ரையல் பண்ணி பார்த்துடலாம் எது ஈஸியாக இருக்குது அப்படின்ட்டு. இதுபோல் உங்கள் வீட்டில் நீங்கள் இட்லி ஊற்றும்போது துணி வச்சு ஊற்றுறீங்களா இல்லை டைரெக்டாக ஊற்றுறீங்களா, உங்களோட அனுபவம் என்ன, உங்களுக்கு வந்து துணி வச்சு ஊற்றுறது ஈஸியாக இருக்கா இல்லை டைரெக்டாகவே தட்டில் ஊற்றுறது ஈஸியாக இருக்கா எப்படின்னு உங்களோட அனுபவங்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். எங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை இந்த வீடியோட எண்டில் கண்டிப்பாக சொல்கிறோம். எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் அதில் ஒரு நிறம் இருந்துச்சுன்னா அதில் கண்டிப்பாக ஒரு குறை இருக்கும். துணியில் வந்து என்ன பிரச்சனைனா அந்த துணியை வந்து துவைச்சி காய வைக்கணும், அதை எடுத்து சேஃபாக மடித்து வைக்கணும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்தது. எனக்கும் ஞாபகம் இருக்குது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து இட்லி தட்டில் துணி வச்சு ஊற்றிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கிட்டாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கினதுலேருந்து அந்த மாதிரி ஊற்றுறதுல டேரெக்டாகவே தட்டிலே ஊற்றிடுவாங்க. இந்த துணியில் ஊற்றின இட்லி வந்து சுட சுட இருந்து எடுத்து அப்படியே கொட்டும்போது இட்லி வந்து ஒட்டிகிட்டு இருந்துச்சு, சரியாக வரலை. ஆனால் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதை வந்து நம்ம போட்டப்போ இட்லி வந்து நல்லாவே வந்து பிளேட்டுக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து துணி வச்சு இட்லி ஊற்றுறவங்க உங்களோட டிப்ஸு அனுபவங்களை எனக்கு எங்களுக்கும் சொல்லுங்கள், நாங்களும் கற்றுக்குறோம். ஒரு சில கடையிலலாம் பார்த்துருக்கேன் தண்ணி தெளிப்பாங்க, ஒருவேளை தண்ணி தெளித்து ஊற்றினா கொஞ்சம் ஒட்டாமல் சீக்கிரமாக வருமா என்னன்னு தெரியல. உங்களோட அனுபவங்களை கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் அதை தப்பாக கட் பண்ண கிளாத் வந்து பார்த்தா பன்னியோட காது மூஞ்சி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் கண்ணு மூக்கு வாயெல்லாம் வச்சு அது பண்ணி மூஞ்சி ஆக்கி அது ஒரு மாஸ்க் மாதிரி ஆக்கிட்டு அதை வச்சு குழந்தைங்க ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. Now I see both of them.